ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்கர்ஸ் பீடியா ஸோ நம்ம இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தொம்பதுக்கான கரண்ட் வைசை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நியூஸ் போகலாம் ஃபஸ்ட் நியூஸு சவுனோட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் கண்ட் கண்டஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க ஸோ யாருன்னா யூனியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் அவங்க தான் நடத்த போகிறாங்க யார்னா நமக்கு மினிஸ்டர் வந்து ரவிசங்கர் பிரசாத் சரிங்களா ஸோ அதோட நேம் பார்த்துங்க சவுனோட்டி அப்படின்னா ஒன்றுனா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் கண்டெஸ்ட் தான் ஸோ இந்த இந்த கண்டஸ்ட் நடத்துறது மூலியமாக அந்த ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸாக இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து இதில் கலந்துக்கிட்டு அவங்களோட டெக்னாலஜிஸு புதுசு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டார்ட் அப்ஸை வந்து கவர்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து போதிய ஃபண்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சரிங்களா அப்புறம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு தேவைப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து எதாவது டெக்னாலஜி கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்காக தான் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இதை சரிங்களா சவுனொட்டின்னு சொல்லி ஐடி மினிஸ்ட்ரி சரிங்களா இது எந்த மிஸ்டின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க சரிங்களா ஃபோர்டீன்த் இந்தியன் சிங்கப்பூர் டிஃபென்ஸ் பாலிசி டைலாக் ஸோ ரீசெண்டாக நடந்துச்சு ஃபோர்டீன்த் இது இந்தியாவுக்கு சிங்கப்பூருக்கு நடக்கிறது டிஃபென்ஸ் பாலிசி டயலாக் ஸோ இதில் என்னென்னா இந்தியாவும் சிங்கப்பூரும் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க ஹச்ஏடிஆர் அக்ரிமெண்ட்டுன்னு ஹியூமேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் பண்ணாங்க சரிங்களா ஸோ வந்து இது இந்த கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் நமக்கு ரீசெண்டாக இந்தியா வந்து எந்த கண்ட்ரியோட டிஃபென்ஸ் பாலிசி டைலாக் வந்து நடத்துனாங்கன்னு சொல்லி கேட்கலாம் அதே நேரத்தில் இப்படியும் கேட்கலாம் ரீசெண்டாக இந்த ஹியூமேரியன் அசிஸ்டன்ட் டிசாஸ்டர் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க அது எந்த கண்ட்ரீயோடன்னு கேட்கலாம் சரிங்களா உடனே போட்டுருங்க இதை ஃபோர்டீன்த் அக்ரிம் இது வந்து ஃபோர்டீன்த் டயலாக் அதையும் பார்த்துங்க ஸோ அப்படி இது பாருங்கள் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன் தான் அவங்களும் இந்தியன் பிஸ்னஸ் கவுன்சில் மீட் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு விர்ச்சுவலி ஸோ இதில் யார் வந்து இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டதுனா யூனியன் மினிஸ்டர் ஃபார் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பியூஷ் கோயல் அவங்க தான் வந்து அட்ரஸ் பண்ணார் விர்ச்சுவல் மீட்டில் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க அதாவது நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து பத்து கண்ட்ரிஸ் இருப்பாங்க ஸோ அவங்க கூட வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து டார்கெட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மீட்டிங்கில் சரிங்களா ஏசியன் பத்து கண்ட்ரியும் இந்தியாவோட மொத்தமாக சேர்த்து முந்நூறு பில்லியன் டாலருக்கு வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி அதே நேரத்தில் அதாவது இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபினான்ஷியல் டுவெண்ட்டி இருக்குது தெரியுமா டுவெண்ட்டி அதில் வந்து எவ்வளோ வந்து நமக்கும் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கும் இருக்குதுன்னா ட்ரேடு டாலர் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பில்லியன் சரிங்களா இவ்வளோ தான் இருக்குது இப்போதைக்கு இந்த எஃப்ஒய் டுவெண்ட்டியில் அதே பார்த்துங்க கேட்பாங்க நம்மளுக்கு ஏசியன் கண்ட்ரீஸில் மொத்தம் பத்து கண்ட்ரீஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்துங்க அதை கேட்க வாய்ப்பு இருக்குது எது எக்ஸ்க்ளூ எக்ஸ்க்ளூடட் கண்ட்ரின்னு சொல்லி ஆப்ஷனில் வச்சுருவாங்க ஸோ இந்த நமக்கு இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ப்ரூனை மியான்மர் கம்போடியா லாவூஸு இந்த பத்து கண்ட்ரின் தான் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்தியன் ரயில்வேஸ் என்ன இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த டார்கெட் இயர் ரெண்டாயிரத்தி முப்பது வச்சிருக்காங்க அதாவது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற இந்த எனர்ஜி ரெக்குவயர்மெண்ட்லாம் இருக்கும்ல இந்தியன் ரயில்வேஸ்க்கு எலக்ட்ரிக் எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி கன்செப்ஷன்லாம் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் ரிலையண்டாக சொல்லியிருக்காங்க எவ்வளோ தேர்ட்டி த்ரீ பில்லியன் யூனிட்ஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டியில் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்காங்க அதான் டார்கெட் டேட்டு ரெண்டாயிரத்து முப்பதுக்குள்ளே சரிங்களா இந்தியன் ரயில்வேஸ் அச்சீவ் பண்ணுற டேட்டு சொல்லிட்டாங்க அப்படி ஸோ பார்த்தீங்கன்னா கீழே என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் பாயிண்ட் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு மெகா ப்ளான் ஒன்று வச்சுருக்காங்க அதாவது சோலார் பவர் பிளான்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காண்டி கெப்பாசிட்டி ஆஃப் டுவெண்ட்டி ஜிகா வாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியாவில் சரிங்களா அந்த வேக்கன் லேண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்தியன் ரயில்வேஸு அது அதை அச்சீவ் பண்ணுற டார்கெட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி தான் சரிங்களா அந்த டுவெண்ட்டி ஜிகா வாட் வந்து சோலார் பவர் பிளான் அச்சீவ் பண்ணுற டேட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி இந்தியன் ரயில்வே சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துங்க நமக்கு தேர்ட்டி த்ரீ அதுவும் முக்கியம் அதையும் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி முப்பது அந்த இயரையும் பார்த்துங்க நித்தியோக் நித்தியயோக் வந்து ரீசெண்டாக என்னென்னா என்டிசிடிஐஏ அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணாங்க என்னென்னா நேஷ்னலி டிட்டர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஏசியா அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க என்டிசி டிஐஏ சரிங்களா மறந்துறாங்க ஸோ இதை லான்ச் பண்ணது நித்தி ஆயோக் தான் ஸோ இது எதுக்காகனா அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ஃபுல்லாக அதாவது இந்த ட்ரான்ஸ்போர்ட் மூலியமாக சிஓடி எமிஷன் இருக்குது தெரியுமா அதை ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக ரிடக்ஷன் பண்ணுறதுக்காண்டியும் டீ கார்பனைசேஷன் பண்ணுறதுக்காண்டியும் அதே நேரத்தில் எலக்ட்ரிக் வெஹிகிஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டியும் ஒரு இனிஷியேட்டிவ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க நித்தி ஆயோக் சரிங்களா அதோட நேம் தான் இந்த என்டிசி டிஐஏ நேஷனலி டிடர்மைண்ட் கான்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்போர்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் ஏசியா சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு ரீசெண்டாக சரிங்களா நாற்பத்தொன்னாவது எப்பயுமே நமக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் சேர் பண்ணுறது யாருன்னா சேர் ஹோல்டர் சேர்மன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் சரிங்களா நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து சேர் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்கை ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மீட்டிங்கில் இது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ரூபீஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லேக் க்ரோர் ஜிஎஸ்டி வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா காம்பன்சேஷனை அது அந்த அமௌண்ட் முக்கியம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் லேக் க்ரோர்ஸு அப்புறம் கீழே பாருங்கள் இதெலாம் வந்து புதுசாக ரீஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதாவது பிஸ்னஸ் வித் ஆனுவல் டேன் ஓவர் அப் டு ஃபார்ட்டி லேக்ஸ் இருந்தால் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி எக் எக்ஸ்ட் சரிங்களா கட்ட தேவையில்லை நாற்பது லட்சம் வரைக்கும் அப் டு இருந்தா டேன் ஓவர் பிஸ்னஸ்க்குலாம் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் இருபது லட்சம் தான் இருந்துச்சு இப்போ நாற்பது லட்சம் ஆகிட்டாங்க இப்போ கீழே பாருங்க இந்த பாயிண்ட் என்னன்னா அதாவது கம்பெனிஸ் வித் டேன் ஓவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் இருந்து தெரியுமா ஸோ இந்த ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து காம்போசிஸ் காம்போசிஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலியமாக என்னன்னா அவங்க வேறு ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் மட்டும் கட்டிக்கிட்டால் போதும் சரிங்களா இது அப்ரூவ் வாங்கிட்டா அந்த காம்போசிஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஒரு வாங்கிக்கணும் அப்ரூவல் சரிங்களா இந்த டேன் ஒரு கம்பெனிஸ் அப்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வெறும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டினா போதும் அப்புறம் கீழே பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லேயும் சொல்லியிருக்காங்க அதாவது ஹவுசிங் செக்டாரில் வந்து இப்போதைக்கு எவ்வளோ டேக்ஸ் ரேட் டேக்ஸ் ரேட் இருக்குன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது அதே நேரத்தில் ஜிஎஸ்டி ஆன் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்குது சரிங்களா டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஒன் பர்சன்டேஜுக்கு இப்போ ஜிஎஸ்டி ஆன் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு வெறும் ஒரு பர்சன்டேஜ் தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா சரிங்களா பிரதான் மந்திரி தன் யோஜனா ஸோ இது வந்து சிக்ஸ் இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆச்சு ரீசெண்டாக சரிங்களா ஸோ வந்து அது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு ஸோ அதை பற்றி நம்ம அப்படியே பார்த்துக்கணும் என்னென்ன அதோட ஸ்பெசிஃபிக்கானு சொல்லி ஸோ இது வரைக்கும் என்னென்னா ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஓபன் பண்ணியிருக்காங்க பிரதமர் மந்திரி ஜன்தன் அக்கௌண்ட்டு ஆப்ரேட்டிவில் இப்போ ஆப்ரேஷனில் இருக்கிறது வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் க்ரோர் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு அதாவது எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஆக்டிவ்வில் இருக்குது நூறு பர்சன்டேஜ்லேருந்து இந்த எண்பத்தாறு பள்ளி மூணு தான் ஆக்டிவ்வில் இருக்குது அப்புறம் ரூரல் அக்கௌண்ட்ஸ் வந்து சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொத்தமாக வந்து இதில் உமன் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா லேடிஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மொத்தத்திலே சரிங்களா அப்புறம் கீழே பாருங்கள் டோட்டல் டெபாசிட்ஸ் இது வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து அவங்க ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா அந்த பணம் வந்து எவ்வளோனா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் லேக் குரோர் வரைக்கும் வந்துருக்கு அப்புறம் கீழே பாருங்கள் இது வரைக்கும் வந்து இந்த டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா அதாவது வந்து இப்போ கூட ரீசெண்டாக இந்த லாக்டவுனால கூட கொடுத்தாங்க சிலிண்டர்லாம் ஸோ அந்த மூலிமா அது மாதிரி வரதான் அமௌண்ட்லாம் போட்டாங்களே லேடிஸ்க்கு ஸோ அந்த மாதிரி டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வரும்ல அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் க்ரோர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதையும் கேட்பாங்க எவ்வளோ வைத்து கொடுத்துருக்காங்கன்னு சாரி எயிட் க்ரோர் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு சரிங்களா எட்டு கோடி ஸோ அப்புறம் இது பாருங்கள் ஓவர் டாப் ஃபெசிலிட்டி வந்து இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது தான் இதையும் பார்த்துக்கங்க அது அதோட அதை பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா அப்படியே பார்த்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் அப்படியே ஒரு ரீசன் பண்ணிக்கங்க ஓடி ஃபெசிலிட்டி வந்து ஓவர் டாப் ஃபெசிலிட்டி பத்தாயிரம் வரைக்கும் வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம அதில் அதாவது வந்து ஒரு அக்கௌண்ட் வாங்கிக்கலாம் அதாவது வந்து ஃபேமிலியில் ஒருத்தவங்க மட்டும் வாங்கிக்கலாம் அவங்க வந்து சிக்ஸ் சிக்ஸ் மந்த்துக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அப்புறம் சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் தான் வாங்க முடியும் அப்புறம் கீழே பாருங்கள் அதாவது ஓவர் டாப் ஃபெசிலிட்டி வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் வந்து நம்ம எந்த ஒரு கண்டிஷனோ அட்டாச்மெண்ட்டோ அதாவது கொலெக்டரலோ இல்லாமல் கண்டிஷன் இல்லாமல் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் வரைக்கும் ஆனால் வந்து டோட்டலாக பத்தாயிரம் வரைக்கும் எலிஜிபிள் நமக்கு வாங்கிக்கிறதுக்கு மேலே பாயிண்ட்ரு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு இந்த அக்கௌண்ட்டு கீழே கார்டு வச்சுருந்தோம்னா அந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கு வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் பார்த்து பார்த்துக்கலாம் சரிங்களா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க முன்னாடி ஒரு லட்ச ரூபா தான் இருந்துச்சு ரீசெண்டாக தான் ரெண்டு லட்சம் ஆக்குனாங்க சரிங்களா அதையும் பார்த்தீங்க அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டு இந்த ஓடி ஃபெசிலிட்டிக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எயிட்டீன் டு சிக்ஸ்டி இயர்ஸ் தான் இருந்துச்சு இப்போ வந்து என்னன்னா எயிட்டின் டு சிக்ஸ்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இந்த ஏஜ் கேட்பாங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லி நம்மளுக்கு பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சு இயர்ஸ் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை பற்றி நியூஸ் வந்துச்சுன்னு அப்படியே பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நியூஸ் தான் சொல்கிறேன் இதெல்லாம் இந்த மாதிரி வரதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அப்படியே தெளிவாக வந்து இதெல்லாம் கேட்பாங்க ஒன்று அதனால் வந்து நோட்டில் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து சொல்ல சொல்ல எது இது ஸோ அப்போ இது பாருங்க எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நியூ ஓ போட்டிருக்காங்க சரிங்களா அதாவது வினய் எம் டோன்ஸ் இவர்தான் போட்டிருக்காங்க மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸராக இந்த எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்க்கு ஸோ வந்து இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணார்ன்னா அஸ்வினி பாட்டியா அவர் தான் பண்ணியிருக்காரு அஸ்வினி பாட்டியா ஸோ இவங்க அஸ்வினி பாட்டியாவை இப்போ வந்து எதுக்கு போட்டாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து எம்டியா போட்டிருக்காங்க எஸ்பிஐக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ஸ்ட்ரெஸ் அசர்ஸ் ரீசல்யூஷன் குரூப்ஸு இதுக்கு வந்து எம்டிஆ போட்டிருக்காங்க எஸ்பிஐ இந்த அஸ்வினி பாட்டியாவை சரிங்களா இப்போ இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு யாராக போட்டுருக்காங்கன்னா வினயம் டோனஸ் போட்டிருக்காங்க அப்புறம் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரைவேட் இக்குவாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா அதாவது இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஈக்குவட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் ஒரு கம்பெனியில் யாருனா பெசிஃபிக் அலையன்ஸ் குரூப் சரிங்களா இந்த பெசிஃபிக் அலையன்ஸ் குரூப் வந்து ஹாங்காங்கில் இருக்கிற ஹெட் குவாட்டர்ஸு சரிங்களா அவங்க தான் பண்ணுறாங்க எந்த கம்பெனிலாம் எடில்வீஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் தான் பண்ணுறாங்க எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோருக்கு பண்ணுறாங்க யூஎஸ்டி த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் கிட்ட சரிங்களா எடில்வில்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா அது எத்தனை ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜ் ஸ்டாக் வரைக்கும் வாங்க போகிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சரிங்களா இந்த எடில் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் இந்த பசிபிக் அலையன்ஸ் குரூப்பு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த எடில்வில்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் தான் இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் நான் பேங்கிங் பிஸ்னஸ் இன் இந்தியா சரிங்களா ஸோ நம்ம ஹெடில்வெர்ஸ் குரூப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா தான் இருக்குது அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது மும்பைன்னு போட்டுருங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரைவேட் எக்வாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இந்தியாவில் பண்ணுறாங்க அதை கேட்டு எந்தெந்த கம்பெனி நடக்குதுன்னு ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அக்விசியேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டாக் வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வரது அப்புறம் பேங்கிங் இன்சூரன்ஸ் ஸ்டாக் வாங்குறது அப்புறம் பெரிய பெரிய கம்பெனி இருக்குது தெரியுமா நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி ஸோ அந்த மாதிரி கம்பெனியில் ஸ்டாக் வாங்குறது விற்கிறது செல் பண்ணுறது தான் வந்து கேட்பாங்க நிறையா வந்துட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லாமே பார்க்காதீங்க இம்பார்ட்டன் இருக்கிறது மட்டும் பாருங்க சரிங்களா ஸோ இது இம்பார்ட்டன் அதனால தான் எடுத்திருக்கோம் அந்த நியூஸு ஸோ பார்த்துருங்க இது யோனோ கிறிஸி பிளாட்ஃபார்மும் ஐசிஐஆர் ஐஐஹெச்ஆர் ஸோ அவங்க வந்து ரெண்டு பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க அதாவது என்னன்னா எஸ்பிஐ விட இந்த யோனோ இருக்கு தெரியுமா கிறிஸி பிளாட்ஃபார்ம் யூனோ யூ ஒன்லி நீட் ஒன் கிறிஸி பிளாட்ஃபார்ம் ஃபார்மர்ஸ் காண்டி விட்டாங்க எஸ்பிஐ ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம கவர்மெண்ட் ஆன்லைன் சீடு போர்ட்டல் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் ரீசர்ச் இவங்க கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க சரிங்க எதுக்கு ஆனால் அதாவது நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுறதுக்காண்டி அதாவது கிராப்ஸ் வந்து எப்படிலாம் பண்ணலாம் கல்டிவேஷன் பண்ணுறதுக்காண்டி ஸோ யார் யாரும் கேட்பாங்க நமக்கு இந்த எஸ்பிஐயும் ஐசிஐஆர் ரெண்டு பேருந்தான் ஸோ நமக்கு இந்த ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகா இருக்குது இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப்ரிகல் ரீசர்ச் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரீசர்ச் பெங்களூர் கர்நாடகா தான் ஹெட் கோார்ட்டர்ஸும் கேட்பாங்க அதையும் பார்த்துக்கங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைத்து நேஷனல் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே சரிங்களா நம்ம இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுவாங்க ஸோ வந்து இது பர்த்டே அதாவது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் நம்ம ஜயன் சந்த் இருக்காங்க தெரியுமா ஹாக்கி பிளேயரு ஸோ நம்ம லெஜண்ட் அவர் ஹாக்கி பிளேயரு ஸோ அவர் பர்த்டே தான் வந்து கொண்டாடுவாங்க நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டேவாக ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் மறந்துறாங்க ஸோ அப்புறம் இது பாருங்க இன்னொரு டே இருக்கு ஆகஸ்ட் டொண்டி நைன் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் டே அகன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி தான் இந்த நியூக்ளியர் டெஸ்ட்லாம் வந்து அகென்ஸ்ட்டாக கொண்டாடுறது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த்து ஸோ இது டெத் நியூஸு தரங்கா சாரி சாரி ரிட்டையர்மெண்ட்டு சரிங்களா ரிட்டயர்மெண்ட் ஆகியிருக்காரு இவர் யாரா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டரு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் வந்து தரங்கா பரணவித்தனா ஸோ இந்த இவர் தான் சரிங்களா தரங்கா பரணவித்தனா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்ரு இப்போ நான் கீழே பார்த்தீங்கன்னா இவர் யாருனா டெவன் பிராவோ சரிங்களா இவர் தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஃபேமஸான ஆள் கிரிக்கெட்டில் வெஸ்ட் இண்டீஸ்கார் ஸோ இவர் வந்து என்னென்னா ஆல் ரவுண்டர் தான் ரீசெண்ட் இவர் தான் வந்துன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்டிலே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எடுத்திருக்காரு சரிங்களா ஐநூறு விக்கெட்டை எடுத்திருக்காரு ஃபஸ்ட்டு பிளேயர் இவர் தான் எடுத்திருக்காரு ப்ராவோ ஸோ அப்புறம் இது பாருங்கள் பருஷோத்தமன் ஸோ இவங்க யாருன்னா வெட்டியன் அத்லெட்டிக் கோச்சு ஸோ ரீசெண்டாக அவர் இறந்து போயிட்டார் சரிங்களா நேம் பாருங்கள் பருசோத்தமன் சரிங்களா அத்லெட்டிக்ஸ் கோச்சு இறந்து போயிட்டாருன்னு போட்டுருங்க அப்புறம் கீழே பாருங்கள் இவங்க யாருனா ஆக்டர் அமெரிக்கன் ஆக்டர் தான் இவர் ஃபேமஸான ஆளு இந்த சாத்விக் ஆரோன் போஸ்மன் சரிங்களா இவங்க யாருன்னா இந்த மூவி ஹாலிவுட் மூவிலாம் நடிச்சிருக்காங்க பிளாக் பேந்தர் மூவிஸ்லாம் அவெஞ்சர்ஸ் சீரிஸில் ஸோ பார்த்தீங்கன்னா இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டார் இந்த சாட்விக் ஆர்வன் போஸ்மன் ஸோ அப்புறம் இது பாருங்கள் இன்டர்நேஷ்னல் காஷ்மீர் சாஃப்ரான் ட்ரேடிங் சென்டரும் என்எஸ்சி ஐடி ஸோ இவங்க ரெண்டு ஒரு பார்ட்னர் வச்சுருக்காங்க எதுக்காகனால் அதாவது நம்ம இந்த சாஃப்ரோன் இருக்குது தெரியுமா அதாவது குங்கும பூ தான் சாஃப்ரோன்னா இது வந்து இந்த ரீசெண்டாக கூட ஜாக்ராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வாங்குச்சு காஷ்மீரில் தயாரிக்கிற உருவாகிற இந்த சாஃப்ரான் ஸோ வந்து என்னென்னா இதை வந்து நம்மளுக்கு இ ஆக்ஷன் அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இ ஆக்ஷன் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இன்டர்நேஷனல் காஷ்மீர் சாஃப்ரான் ட்ரேடிங் சென்டரும் என்எஸ்சி ஐடியும் அதான் அதான் அந்த நியூஸ் அப்புறம் கீழே பாருங்கள் ஈராடா கேம்பெயின் சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க ஜம்முன் காஷ்மீர் கவர்மெண்ட் ஸோ இது வந்து எதுக்காகன்னா அதாவது இந்த ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டில் இருக்க பெனிஃபிட் அதாவது பீப்புள் இருப்பாங்க தெரியுமா மக்கள் அவங்களாம் வந்து எதாவது கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் கீம்ஸ் ஸ்கீம்ஸ்லேருந்து விடுபட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா ஸோ அவங்களெலாம் வந்து திரும்பவும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க ஸோ வந்து அதோட நேம் தான் வந்து இராடா கேம்பெயின்னு ஜம்முன் காஷ்மீர் தான் அதை நடத்துகிறாங்க சரிங்களா கீழே பாருங்க லாஸ்ட் பாயிண்ட் என்ன பஞ்சாப் கவர்மெண்ட் ரீசென்ட்டா என்னன்னா ஒரு ரீசல்யூஷன பாஸ் பண்ணியிருக்காங்க அசம்பில அது என்னன்னா அதாவது ரிஜெக்டிங் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீசென்ட் ஃபார்ம் ஆர்டினன்ஸ் அண்ட் ப்ரொபோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பில் ஸோ ரீசென்ட்டா என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பாஸ் பண்ணாங்க இந்த பில்லு ஃபார்ம் ஆர்டினன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் அமென்மெண்ட் பண்ணுறது அதை வந்து என்னன்னா பஞ்சாப் அசம்பில என்னன்னா ரிஜெக்ட் பண்ணுறதா ஒரு ரீசொல்யூஷனை பாஸ் பண்ணிருக்காங்க இது கேட்க வாய்ப்பு இருக்குது எந்த ஸ்டேட் வந்து பண்ணாங்கன்னு இந்த மாதிரிலாம் ஸோ பஞ்சாப் ஸ்டேட் தான் பண்ணியிருக்காங்க இதை போட்டுருங்க ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோடய கரண்ட வயசு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபை மட்டும் படிச்சுட்டு போயிடுவீங்க அப்படியே பார்த்து ஸோ பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் என்னென்னா வீடியோ எந்த சேனல் பார்த்தாலுமே வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க எது எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க சொல்லும்போது என்னன்னா நீங்கள் வந்து பிஎஃபில் தேடி படிக்கும்போது கூட உங்களுக்கு தெரியாது அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் படிச்சுட்டு போவீங்க ஆனால் வந்து வீடியோவில் சொல்லும்போது அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு சொல்லலாம் அதை எக்ஸாமில் கேட்கலாம் நீங்கள் பார்க்காம போயிருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு மார்க்கு இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அந்த டேட்டில் ஸோ வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து எது இதெல்லாம் இப்பார்டன் ஸோ வீடியோ பார்க்குற மூலியமாக வந்து என்னன்னா வெறும் நம்மளுக்கு என்னன்னா ஒரு நம்ம வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டு டுவெண்டி மினிட்ஸ் தான் இருக்கும் ஈஸியாக பார்த்துலாம் ஸோ வந்து என்னன்னா பிடிஎஃப்ல வெறும் அந்த லைன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம் எது இம்பார்ட்டன் ஆனால் சொல்கிறது எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து என்னன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு ஸோ வீவர் சப்போர்ட் நமக்கு முக்கியம் ஸோ ஏதாச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான எனைபிள் வச்சுக்கோங்க தேங்க் யூ